இந்தியா இலங்கை சர்வதேச கடல் எல்லை அருகே கடல் வழியாக இலங்கைக்கு கடத்திச் செல்லப்பட்ட சுமார் 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 188 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஃபைபர் படகு மூலமாக தமிழகத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட கஞ்சா மூட்டைகளை இலங்கை மன்னார் பகுதியைச் சேர்ந்த சிலர் வாங்க உள்ளதாக இலங்கை கடற்படை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நுண்ணறிவு பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மன்னார் பேசாலை கடற்கரையில் கஞ்சா மூட்டைகளை வாங்கச் சென்ற 2 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்த செல்போன்களை அதிகாரிகள் கைப்பற்றினர். தொடர்ந்து செல்போனில் இருந்த எண்ணெய் வைத்து கடத்தல் நடைபெற்ற இடத்தை அறிந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையினரை கண்டதும் தமிழக நாட்டுப்படகில் கஞ்சா மூட்டைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கடலில் வீசிச் சென்றனர். இதனையடுத்து அதிகாரிகள் கைப்பற்றிய கஞ்சா மூட்டைகளில் மணல்மேல்குடி என குறிப்பிடப்பட்டிருந்தது. ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கியூ பிரிவு காவல்துறையினர் மணமேல்குடி, தொண்டி, SP பட்டணம் உள்ளிட்ட பகுதிகளில் இது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர்.